வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் டே 9க்கான கொஸ்டின்ஸ் என்னன்றது பார்க்கலாம். பர்சன்டேஜில் இது 34th கொஸ்டின். த பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ் இஸ் 32,000. 40% ஆஃப் தெம் ஆர் மென், 25% ஆர் உமன், அந்த ரெஸ்ட் ஆர் சில்ட்ரன் கொடுத்தாச்சு. ஃபைன் தி நம்பர் ஆஃப் மென் அண்ட் சில்ட்ரன் கேட்குறாங்க. ஸோ மென் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிகாஸ் அவங்களே பர்சன்டேஜ் கொடுத்ததுனால 40/100 × 32,000 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சில்ட்ரன் நமக்கு எவ்வளோ சதவீதம் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மென் அண்ட் உமனை சப்ராட் பண்ணிட்டோம் அப்படின்னா சில்ட்ரனுக்கான பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா செம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சில்ட்ரன்ஸோடைய பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் இட் இஸ் ஈக்குவல் டு 100, இப்படி அப்படின்றது நம்ம வந்து யூஸ்வலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு வேல்யூ இது, மைனஸ். ஸோ இந்த 40 and 25 இருக்கு இல்லையா, அதாவது மென்னுடைய பர்சன்டேஜும் உமனுடைய பர்சன்டேஜும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 100 − 40 + 25. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 − 65 வருமா, ஸோ 35%. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். Number of children equal to 35/100 × நம்மளை டோட்டல் வில்லேஜ் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 32,000 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஜீரோஸ் வில் கெட் கேன்சல். அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து 11,200 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மென் அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் மென், ஸோ அது நம்ம கேள்வியிலே 40% கொடுத்துட்டாங்க. ஸோ 40/100 × 32,000. ஸோ ஜீரோஸ் வில் கெட் கேன்சல். ஸோ பேலன்ஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,800 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ மென் அண்ட் சில்ட்ரன் வந்து நமக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி சன்ஸ் நிறைய பார்ப்போம். நன்றிகள்.